Zion AG Church presents. பாதைக்கு வெளிச்சம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமம் மகிமைப்படுவதாக. பாதைக்கு வெளிச்சம் என்கிற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைய தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொள்கிற கர்த்தருடைய வார்த்தை சங்கீதம் 115 சங்கீதத்தினுடைய 12 வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார், இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். இன் இங்கிலீஷ், த லார்ட் ஹேத் பீன் மைண்ட்ஃபுல் ஆஃப் அஸ், ஹீ வில் பிளஸ் அஸ், ஹீ வில் பிளஸ் த ஹவுஸ் ஆஃப் இஸ்ரேல், ஹீ வில் பிளஸ் த ஹவுஸ் ஆஃப் ஏடன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், த காட் வில் பிளஸ் த ஹவுஸ் ஆஃப் இஸ்ரேல். இந்த நாளிலும் கூட நாம் ஆராதிக்கிற ஜீவனுள்ள தேவன், அவர் ஆசீர்வதிக்கிற தேவன் என்பதை 115 சங்கீதம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. 115 சங்கீதத்தில் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கூர்ந்து கவனிப்போமானால், தமக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்கிறார், நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார், தமக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்கிறார் என்று பரிசுத்த வேதம் சொல்கிறது. ஆண்டவருடைய சித்தம் எது? தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதுதான். ஆகவேதான் 115 சங்கீதம் முதல் வசனத்தில், எங்களுக்கல்ல கர்த்தாவே, எங்களுக்கல்ல, உம்முடைய நாமத்தின் மகிமைக்காகவே என்று சங்கீதக்காரன் சொல்வதை பார்க்க முடிகிறது. தமக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்கிற தேவனுடைய சித்தம் என்ன? எண்ணாகமம் 24:1 சொல்லுகிறது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று பரிசுத்த வேதம் மிக தெளிவாக ஒரு காரியத்தை சொல்கிறது. ஆக நாம் நம்முடைய தேவன் தம்முடைய பிள்ளைகள் சுகத்தோடும் வளத்தோடும் பலத்தோடும் நலத்தோடும் இருப்பதை ஆண்டவர் விரும்புகிறார். 3 யோவான் 2 வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன் என்று வேதம் மிக தெளிவான ஒரு காரியத்தை நமக்கு பகர்கிறது. உன் ஆத்துமா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன். 115 சங்கீதத்தினுடைய 14 15 வசனங்களை வாசித்து பாருங்கள்.
கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். The Lord shall increase you more and more, you and your children, என்று வேதம் சொல்கிறது. நாம் ஆராதிக்கிறவர் நம்மை வர்த்திக்க செய்கிறவராம். 15 என்ன சொல்கிறது? வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று வேதம் சொல்கிறது. You are blessed of the Lord which made heaven and earth, என்று வேதம் மிக தெளிவாக சொல்கிறது. நாம் ஆராதிக்கிற ஜீவனுள்ள தேவன் தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறவர் என்று நான் உங்களுக்கு சொன்னேன். 115 சங்கீதத்திலே தம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் எப்படியெல்லாம் ஆசீர்வதிக்கிறார், யாரையெல்லாம் ஆசீர்வதிக்கிறார் என்பதை 115 சங்கீதம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. கர்த்தர் யாரையெல்லாம் ஆசீர்வதிக்கிறார்? 3 காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். 1, நம்புகிறவர்களை ஆசீர்வதிப்பார். 2, நடுங்குகிறவர்களை ஆசீர்வதிப்பார். 3, நல்லவர்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார் என்று வேதம் சொல்கிறது. 1, நான் உங்களுக்கு சொன்னேன், நம்புகிறவர்களை ஆசீர்வதிப்பார். 115 சங்கீதத்தினுடைய 12 வசனத்தை பாருங்களேன். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். அவர் இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். இந்த வேத பகுதி நமக்கு ஒரு காரியத்தை சொல்கிறது. அவர் இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார் என்று பரிசுத்த வேதம் நமக்கு ஒரு காரியத்தை சான்று பகர்வதை இந்த வேத பகுதி நமக்கு மிக தெளிவாக சொல்கிறது. 9, 10 ஆகிய வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள். இஸ்ரவேல் குடும்பத்தார், ஆரோன் குடும்பத்தார், கர்த்தருக்கு பயந்த குடும்பத்தார், அவர்களுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற குணாதிசயங்களை பார்ப்பீர்களானால், 9 இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாயிருக்கிறார். 10, ஆரோன் குடும்பத்தாரே கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாயிருக்கிறார். ஆக இந்த இடத்துல இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, ஆரோன் குடும்பத்தாரே கர்த்தரை நம்புங்கள். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ ஜனமே, கர்த்தர் பேரில் நம்பிக்கையாயிருங்கள். வேதம் மிக தெளிவாக சொல்கிறது, மனுஷரை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாயிருப்பது நல்லது. கர்த்தரை நம்புங்கள். ஒரு குறிப்பிட்ட காரியத்திற்காக பல விதத்திலே ஒரு நெருக்கத்தில் இருக்கிறீர்கள், கர்த்தரை நம்புங்கள். நாசியில் சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டுவிடுங்கள் என்று பரிசுத்த வேதம் சொல்கிறது. கர்த்தரை நம்புகிற மனிதனுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் கொடுக்கிற வெகுமதி, கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பார் என்று பரிசுத்த வேதம் சொல்கிறது. எரேமியா 17:7-8 வசனத்திலே கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு வருகிற பலனை பாருங்களேன். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தண்ணீர்கள் அண்டையில் நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும், உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாயிருக்கிறதும், மழை தாட்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல இருப்பான். பாருங்கள் எத்தனை செழுமை. இந்த செழுமை எதன் அடிப்படையிலே? கர்த்தரை நம்புகிறதின் அடிப்படையில். ஆகவே தான் வேதம் சொல்கிறது, கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். ஆக கர்த்தர் நம்புகிறவர்களை ஆசீர்வதிப்பார். அதை தான் சொன்னேன், நம்புகிறவர்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாளிலும் கூட ஜீவனுள்ள தேவன் பேரில் நம்பிக்கையாயிருங்கள். உண்மைதான், மனிதனை கொண்டுதான், மனிதர்களை வைத்துதான் கர்த்தர் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறார், நம்முடைய இக்கட்டான நேரத்தில் உதவுகிறார். உண்மைதான். ஆனால் அதே நேரத்தில் நமக்கு உதவி செய்யும்படி ஆண்டவர் மனிதர்களை ஏவி அனுப்புகிறாரே, கர்த்தர் தான் அதை செய்கிறார். நீங்கள் கர்த்தரை நம்பி கர்த்தரை சார்ந்து கொண்டு பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் அவருடைய ஆசீர்வாதத்தை உங்கள் மேல் கட்டளையிடுவார் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஆகவே தான் சொன்னேன், நம்புகிறவர்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாளிலும் நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற செய்தி அதுதான், நம்புகிறவர்களை ஆசீர்வதிப்பார். 2, நடுங்குகிறவர்களை ஆசீர்வதிப்பார் என்று நான் உங்களுக்கு சொன்னேன். 115 சங்கீதத்தினுடைய 13 வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். He will bless them that fear the Lord, both small and great, என்று வேதம் சொல்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோர் சிறியோர். ஆகவே தான் சொன்னேன், நடுங்குகிறவர்களை ஆசீர்வதிப்பார் என்று சொன்னேன்.
இந்த நாளிலும் கூட தேவனுடைய சன்னிதானத்திலே இருந்து இந்த வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எங்கிருக்கிறதோ அங்கு தேவ ஆசீர்வாதம் இருக்கும். இயேசு 66:2 நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். என்னுடைய கரம் இவைகளையெல்லாம் சிருஷ்டித்ததினால் இவைகளையெல்லாம் உண்டாக்கின என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்திற்கு நடுங்குகிறவனையே நான் நோக்கி பார்ப்பேன். ஆண்டவருடைய வசனத்திற்கு நடுங்குகிறவர்களை கர்த்தர் நோக்கி பார்ப்பாராம். கர்த்தருடைய வார்த்தைக்கு பயப்படுகிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராம். வாலிப சகோதரா, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கட்டும். வாலிப மகளே, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், நீ எந்த இடத்தில் சென்றாலும் கர்த்தருடைய பிரசனம் உன்னோடு கூட இருக்கிறது என்கிற நினைவு உனக்குள் இருக்கட்டும். நீ சாதாரணமானவன் அல்ல, நீ சாதாரணமானவள் அல்ல. கர்த்தர் உலகத்திலிருந்து உன்னை பிரித்தெடுத்திருக்கிறார். நான் உலகத்தான் அல்லாதது போல இவர்களும் உலகத்தான் அல்ல என்று ஆண்டவருடைய வார்த்தை உண்மையில் இருக்கிறதே. கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் யாருக்குள் இந்த தெய்வ பயத்தை பார்க்கிறாரோ அவர்களை ஆசீர்வதிப்பார். ஆதியாகமம் 22:12 வாசித்து நீங்கள் பார்க்கும் பொழுது, ஒரு குறிப்பிட்ட சோதனையிலே ஆபிரகாம் ஜெயித்த பொழுது ஆண்டவர் அவனை பார்த்து சொல்கிறார், அப்பொழுது கர்த்தர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசூதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன். பாருங்கள், நீ கர்த்தருக்கு பயப்படுகிறவன். அதற்கு பிறகு ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை பாருங்கள். சகல காரியத்திலும் கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார் என்று ஆதியாகமம் 24:1 35 அப்படி சொல்கிறது. நடுங்குகிறவர்களை ஆசீர்வதிப்பார். மூன்றாவது, நல்லவர்களை ஆசீர்வதிப்பார். 115:12 கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். தேவனால் நினைத்தருளப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். கர்த்தர் யாரை நினைக்கிறார்? ஆதியாகமம் 8:1 முதல் வசனத்தை பாருங்கள். தேவன் நோவாவையும் பேழைக்குள் இருந்த அனைவரையும் கர்த்தர் நினைத்தருளினார். கர்த்தர் நினைத்தருளினார். நோவாவை தேவன் நினைத்தருளுவதற்கு என்ன காரணம்? ஆதியாகமம் 7:1 வாசித்து பாருங்கள். கர்த்தர் நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டார் அனைவரும் இந்த பேழைக்குள் பிரவேசியுங்கள், இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பதாக நீதிமானாக கண்டேன். நோவா, உன்னை நான் நீதிமானாக கண்டேன், உன்னை நான் நல்லவனாக கண்டேன். பாருங்கள், ஆபத்து நேரத்திலே கர்த்தர் நல்லவர்களை நினைவு கூறுகிற ஜீவனுள்ள தேவனாயிருக்கிறார். ஆண்டவருடைய பார்வைக்கு, என்னுடைய பார்வைக்கு உன்னை நீதிமானாக கண்டேன். எத்தனை பெரிய சாட்சி பாருங்கள். இந்த நாளிலும் ஆண்டவர் நம்முடைய இக்கட்டி நேரத்திலே நம்மை நினைவு கூறுகிற தேவனாயிருக்கிறார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பாராம். ஆமென். ஆண்டவருடைய வார்த்தை அப்படித்தான் சொல்கிறது. நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆகவேதான் சொன்ன, நல்லவர்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவருடைய வார்த்தை அப்படித்தான் சொல்கிறது. நம்புகிறவர்களை ஆசீர்வதிப்பார், நடுங்குகிறவர்களை ஆசீர்வதிப்பார், நல்லவர்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக நான் ஜெபிக்கட்டுமா? கிருபையின் தேவனே, பாதைக்கு வெளிச்சம் என்கிற இந்த நிகழ்ச்சியிலே உம்முடைய சன்னிதானத்தில் தங்களை அர்ப்பணித்து தேவரீர் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று யாபேஸ் கேட்டது போல தேவ சன்னிதானத்தில் கேட்கிற நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. சியோன் ஏஜி திருச்சபையின் ஆராதனை நேரங்கள். முதல் ஆராதனை ஞாயிறு காலை 6:30, இரண்டாவது ஆராதனை ஞாயிறு காலை 9, மூன்றாம் ஆராதனை மற்றும் வாலிபருக்கான ஆராதனை காலை 11:30, மாலை ஆராதனை 6:30, சிறுவர் ஆராதனை ஞாயிறு காலை 7:30 மற்றும் 10:30 நடைபெறுகிறது. இவ்வாராதனைகளில் பங்கு பெற்று இறையாசியை பெற்று மகிழுங்கள். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: ரெவரன் பி சுதாகர் சாமுவேல், தலைமை போதகர், சியோன் ஏஜி திருச்சபை, எண் 8 புத்தர் தெரு, காமராஜபுரம், செல்போன் 9382117257 மற்றும் 9381117257.